நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு திருப்பு முனை ஏற்படும் என்றும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி பயணம் செய்வார் என்றும், அம்மையார் சசிகலா வேலுமணி ரகசிய சந்திப்புகள் ரகசிய பேச்சுகள் நடைபெறுகிறது என்றும் பல்வேறு செய்திகளை நம்ம ஊருக்கு உலகுக்கு அம்பலப்படுத்தினோம். அந்த வகையில் டெல்லி சென்றிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி, பின்னர் வந்து கூட்டணி இல்லை என்று சொல்லியிருக்கிறார். இப்பொழுது அண்ணாமலை சென்றிருக்கிறார், மறுபடியும் சென்னையில் வந்து ஒரு கூட்டம் போட போகிறார். இப்போ என்ன நடக்கப் போகிறது? இப்போ இந்த அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து பிரிந்து வந்ததால் இந்த இஸ்லாமியர்கள் ஓட்டுகள் வந்து அதிமுகவுக்கு கிடைக்க போகுதா? ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3% ஓட்டு கிடைக்குமா, அல்லது ஒரு 5% ஓட்டு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஆய்வுகளை நம்ம மேற்கொண்டோம். இஸ்லாமியர் நண்பர்கள் நமக்கு பல்வேறு இடங்களில் நமக்கு நண்பர்கள் இருக்காங்க. கோயம்புத்தூர்லேருந்து, எங்களுடைய கன்னியாகுமரிலேருந்து, ராமநாதபுரத்துலேருந்து, திருச்சியிலேருந்து, புதுக்கோட்டையிலேருந்து, தஞ்சாவூர்லேருந்து, பெரம்பலூர்லேருந்து, சென்னை பகுதியிலேருந்து எல்லா பக்கமும் நம்ம அலசி ஆராய்ஞ்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 300 பேர்த்துக்கிட்ட நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் குரூப்லேயும் நம்ம வந்து பண்ணிவிட்டோம். சில நண்பர்கள்ட்டையும் நம்ம வந்து எல்லாத்துக்கும் தட்டி விட்டோம், மெசேஜ் அனுப்பிவிட்டோம். அவங்க சொல்கிற கருத்து என்னென்னா, இவர்கள் உறுதியான நிலைப்பாட்டிலே, அதாவது தேர்தலில் இவர்கள் செய்யக்கூடிய பிரச்சாரத்தை பொறுத்து இருக்கிறது. சார், ஜி கே வாசன் எந்த பக்கம் போவார்? கண்டிப்பாக அவர் எடப்பாடி பக்கம்தான் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு மாநிலங்களவை எம்பி தர்றோம், நீங்கள் வந்துடுங்க அப்படின்னாலும் கூட மாநிலங்களை வைத்து எம்பி எப்படி தருவாங்க? சட்டமன்ற உறுப்பினர்களை மையப்படுத்தி தான் கொடுக்க முடியும். திடீர்னு எடுத்த எடுப்பில் இவருக்கு கொடுக்க முடியாது. சரி, ஜான் பாண்டியனுக்கு அப்படி கொடுக்க முடியுமா? புதிய தமிழகம் கிருஷ்ணசாமிக்கு அப்படி கொடுக்க முடியுமா? மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர் அதிமுக பக்கம் போவாரா, அல்லது ஓபிஎஸ் பக்கம் போவாரா? இப்படி பல்வேறு குழப்பங்கள் நிலவி வருகிறது. தமிழ்நாட்டிலே எந்த காலத்திலும் எந்த ஆண்டு சூழ்நிலையிலும் இல்லாத ஒரு குழப்பமான நிலை இருக்கிறது. இப்போ இஸ்லாமிய மக்கள் ஓட்டுக்கள் யார் பக்கம் போகிறது? நாம் தமிழர் கட்சி சீமான் பக்கம் போகிறதா என்று சொன்னால் சற்று குழப்பமாக இருக்கிறது. அவர் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக மாட்டுக்கறி தின்னு ஜிம்முக்கு போய் என்று சொன்னார். பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக வேண்டி அவர் கடுமையாக பேசினார், அப்படி சொல்லக்கூடாது என்று நீங்கள் சொன்னாலும் கூட கெஜெட்டில் இருக்கிறதா நம்ம சொல்கிறோம். ஏன்னா இதில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமானவர்களுக்கு எந்த அளவுக்கு ஓட்டு கிடைக்குது கிடைக்கல அப்படிங்கிறத பல்வேறு செய்திகளை நம்ம வெளியிட்டோம். அது தொடர்பாக நம்ம இன்னும் மேல் பல்வேறு செய்திகளை நம்ம வெளியிட தயாராக இருக்கிறோம். இருந்தாலும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு 3% ஓட்டாவது இஸ்லாமியர்கள் ஓட்டு கிடைக்குமா என்று சொன்னால், அன்வர் வந்து அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டார்கள் அல்லவா? ஓபிஎஸ் எடப்பாடி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நீக்க, அன்வர் அவர்களை எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ் இருவர்களும் இணைந்து தான் நீக்கினார்கள். அப்படி நீக்குகிற பொழுது இவர் மீண்டும் அதிமுகவில் இணைந்திருக்கிறார் என்று சொன்னால், அவர் வந்து இஸ்லாமியர்கள் ஓட்டுக்களை உங்களுக்கு நான் பெற்றுத்தருவதில் நான் மனமகிழ்ச்சியோடு நான் செயல்பட காத்திருக்கிறேன், ஆனாலும் கூட நீங்கள் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடாது என்று அன்வர் மூலமாக பல்வேறு இஸ்லாமிய இயக்கங்கள் மூலமாகவும் கட்சிகள் மூலமாகவும் பேசியிருப்பதாக ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. சரி, இவர்கள் உறுதியாக கடைசி வரை நிற்பார்களா என்று சொன்னால் அதிலும் ஒரு சிக்கல் இருக்கிறது. என்ன காரணம்னா, மீண்டும் மோடி தான் பிரதமராக வரப்போகிறார் என்ற ஒரு நிலையும் இருக்கிறது. ஏன்னா வட மாநிலங்களில் பெரும்பாலும் அங்கே வந்து மத ரீதியான பிரச்சனைகளை உருவாக்குனாங்க, உருவாக்கலை அது வேறு விஷயம். இந்துக்களெல்லாம் மிக ஒற்றுமையாக இருக்கிறார்கள். எப்படி தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களெல்லாம் எப்படி ஒற்றுமையாக இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்னதான் நமக்கு தீங்கு செய்தாலும் பரவாயில்லை, நாம் திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு குறியில் ஒரு நிலையில் ஒரு 6% பேர் இருக்காங்க. அவங்க இஸ்லாமியர்கள் ஓட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 8% இருக்கும். 10 அப்படின்னா அவங்க வேணால் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், அதிகபட்சம் போனால் 7% இருக்கும். அதுதான் பெரிய அளவுக்கு கிடையாது, இருக்கலாம் 10%னா வைங்களே. அந்த 10% குறைஞ்சபட்சம் ஒரு 5-6%, முன்னாடியெல்லாம் ஒரு 8% ஓட்டு போகும், அதிமுகவுக்கு ஒரு 3% ஓட்டு போகும், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற பொழுது சமமாக போகும், இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் கூடுதலாக அதிமுகவுக்கு கிடைக்கும் மாறி மாறி. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு 8% ஓட்டு, 7% ஓட்டு, 6% ஓட்டு இஸ்லாமியர்கள் ஓட்டு வந்து அதிமுகவுக்கு கிடைக்குமான்னா அதில் பெரிய அளவுக்கு சந்தேகம் இருக்குது. நம்ம பல இடங்களில் கேட்கும்போது அவங்க சொல்கிற தகவல், சரி மோடி பிரதமராக வந்துடுறாரு, மோடி தான் பிரதமராக வந்த பிறகு இவங்க வந்து கூட்டணியில் இல்லைன்னு சொல்லி இருப்பாங்களாம். சரி, மோடி பிரதமராக ஆகிறதுக்கு ஒரு 10 சீட்டு தேவைப்படுது, நாங்கள்லாம் ஓட்டு போட்டுறோம், கிறிஸ்டின் முஸ்லீம்லாம் ஓட்டு போட்டுறோம், ஒரு 10 சீட்டு ஜெயிக்கிறாங்க, ஏன் ஒரு 20 சீட்டு ஜெயிக்கிறாங்க, மோடி பிரதமராவதற்கு அந்த 10 சீட்டு 20 சீட்டு தேவைப்படுது அப்படின்னா இவங்க ஆதரவு தெரிவித்து தானே ஆகணும், கூட்டணி போய் தானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்கிறாங்க. நாம் என்ன சொல்கிறோம்னா, திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்தவர்களை உங்களை விடுதலை செய்தார்களா
எத்தனை பேர் சிறையில் இறந்து போயிருக்கிறார்கள். அவர்கள் வெளியில் வந்தால் தீவிரவாதம் பெருகும்னு திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லலைங்க, சீமான் முதற் கொண்டு உங்கள் இஸ்லாமியர் அமைப்பு முதற் கொண்டு சொல்கிறாங்க. ஜவாஹிருல்லா அப்படியே பொத்திக்குவார், ரெண்டு பக்கம் ஒன்றும் சொல்ல மாட்டார், ஒன்பது துவாரங்களையும் மூடிக்கொள்வார். இது தொடர்பாக ஏதாவது திராவிட முன்னேற்ற கழகம் துரோகம் செய்து விட்டது, பாஜகவோட கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறது கொள்ளைப்புற வழியாக என்று ஜவாஹிருல்லா ஏதாவது பேசுவாரா? பேச மாட்டார். ஆக எல்லாமே இங்கு ஒரு மாயையாக நடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வட மாநிலங்களில் எப்படி வந்து அனைத்து கட்சிக்கும் இந்த முஸ்லிம் இஸ்லாமியர்கள் பகிர்ந்து ஓட்டு போடுறாங்களோ, உங்களுடைய 10% ஓட்டு இருக்குல்ல, நாம் தமிழர் கட்சிக்கு 2% போடுங்க, திமுகவுக்கு 2% போடுங்க, அதிமுகவுக்கு 2% போடுங்க, அப்புறம் இன்னும் இருக்கக்கூடிய சுயேட்சைகளுக்கு அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை பார்த்து நீங்கள் போடுங்க. ஆனால் இந்த இஸ்லாமியர்கள் முழுக்க முழுக்க நீங்கள் மத ரீதியிலான அந்த ஒரு பயங்கரமான ஒரு வன்மமாக இருக்குங்க பார்த்தீங்களா அப்படின்னு நாம் சொன்னாலும் கூட அவர்கள் அந்த இடத்துலேருந்து அவங்க மீண்டு வரவே இல்லை. இப்போ கிறிஸ்தவர் ஓட்டுகள் பறந்துபட்டு இருக்கும். நீங்கள் ஏன் வந்து அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் நல்லவராக கெட்டவராக அதை பார்த்து நீங்கள் ஓட்டு போடணும். அந்த கட்சி ரீதியிலான கொள்கைகளுக்கு பாரு, கொள்கைகளை ரொம்ப எடுத்துக்கூடாது. அந்தந்த தொகுதியில் நல்ல வேட்பாளர் கெட்ட வேட்பாளர் போய் பார்த்தா நல்லது செய்வாரா, திருநாவுக்கரசு போய் பார்த்தா நல்லது செய்வாரா, எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்மளை திரும்பி பார்க்க மாட்டாரா, எலெக்ஷன் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வருவாரா வரமாட்டாரா, இப்படி பல்வேறு சம்பவங்கள் இருக்கிறது. இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த எம்பிக்களுக்கெல்லாம் மீண்டும் போட்டியிடுவதில் அவங்களுக்கு விருப்பமே இல்லை. நம்ம சம்பாரித்து வச்சதில் மீண்டும் போய் ஒரு 200 கோடி 100 கோடி செலவு பண்ணி திமுக ஒன்றும் பணம் கொடுக்காது, நம்ம தான் கைகாசை விட்டு செலவு பண்ணணும், இந்த மக்களை நம்ப முடியாது, அப்படியே செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி கலைஞர் சொல்கிறது மாதிரி அப்படியே ஒரே பக்கம் திரும்பிடுவாங்க. ஆக எப்படி இவர்களை நம்பி நம்ம எப்படி களத்தில் இறங்குறது அப்படிங்கிற பெரிய சிக்கலும் இருக்குது. உண்மையாகவே எடப்பாடி பழனிசாமி அவசரப்பட்டு விட்டாரோ என்றும் கூட நமக்கு தோன்றுகிறது. பாஜகவை விட்டு பிரிந்து வந்தாலும் கூட இஸ்லாமிய மக்கள் நம்புவதாக இல்லை. பிரிந்து வராமல் அதிமுக கூட இருந்து கொண்டு இவங்க என்ன பண்ணணும், இந்த தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்கள் தேவைப்படுது, கேஸ் சிலிண்டர் விலையை குறைக்கணும், பெட்ரோல் டீசல் விலையை ஒரு 50 ரூபா 60 ரூபா 70 ரூபா 70 ரூபாயில் கொண்டாந்து நிப்பாட்டிடுங்க அப்படிங்கிறது மாதிரி ஏதாவது தேர்தல் அறிக்கையை கொடுத்து ஏதாவது ஒரு ஒரு மாயத்தோற்றங்களையாவது உருவாக்கி களத்தில் இறங்கியிருந்தா நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாஜக, டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா இவங்க எல்லாரும் ஒன்றா இணைந்தார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக திமுக பெரிய அளவுக்கு தோல்வியடையும். அதாவது பெரும்பாலும் இந்த யூடியூப்பில் பத்திரிகையாளர் இவங்கெல்லாம் கருத்து சொல்லும்போது அதிமுக, பாஜக, டிடிவி, ஓபிஎஸ், இபிஎஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்தாலும் கூட ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது அப்படின்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் பொய். அதாவது இந்த சனாதன பிரச்சனையிலேருந்து இந்துக்களுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய அளவுக்கு சதி செய்கிறது, இந்த தாலியறுப்பு கூட்டம் தீகா கூட்டத்தை பேச்சை கேட்டுக்கொண்டு இந்துக்களை உண்மையாகவே வன்மமாக ஓரவஞ்சனை செய்கிறது என்பதையெல்லாம் இந்துக்கள் ஓட்டு வந்து இந்த பெரிய அளவுக்கு பிரியும். நீங்கள் வேணால் பாருங்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட அவ்வளோவா யாரும் கூட்டணிக்கு போக மாட்டாங்க. இவங்க ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி எல்லாரும் ஒரு கட்சியில், டிடிவி தனி கட்சி, ஓபிஎஸ்சி என்ன பண்ண போகிறாரு, அதிமுகவில் இணைஞ்சோ என்ன சசிகலா அவர்களை இணைத்தோ ஓபிஎஸ்சி இப்படி இணைஞ்சால் கூட கண்டிப்பாக பெரிய அளவுக்கு தென் மாவட்டங்கள்லாம் அது பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படும். நிச்சயமாக பாஜக அதிமுக கூட்டணி சேர்ந்தால் கண்டிப்பாக ஒரு 20-25 தொகுதி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் 2014 2009 அதுக்கு முன்னாடிலேருந்து அப்படியே ஒட்டுமொத்தமாக ஒரே பக்கம் சாஞ்சு ஜெயிக்க வைப்பாங்க. அதுதான் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. 2019 எப்படி தான் இருந்துச்சு, 2014 எப்படி தான் நடந்துச்சு. ஆனால் அந்த 2024 கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் வந்து பிரித்து பிரித்து கொடுக்கக்கூடிய நிலைமையை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்த போகிறார்கள். கண்டிப்பாக பாஜகவுக்கு கோயம்புத்தூர் மாவட்டங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, கன்னியாகுமரி பகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் கருப்பு முருகானந்தம் வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஏனென்று சொன்னால் தஞ்சை மண்டலத்திற்கு தண்ணீர் தருவதற்கு, காவேரிக்கு தண்ணீர் தருவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் எந்த விதமான போராட்டம் ஆர்ப்பாட்டமும் செய்யவில்லை. அங்கே கர்நாடகத்தில் நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உருவப்படத்தை வச்சு செருப்பால் அடிக்கிறான், எரிக்கிறான், உருவப்படத்தை எரிக்கிறான், உதைக்கிறான், என்னென்னமோ அட்டுளியம் பண்ணுறான், சாணியை கரைச்சி ஊற்றுறான். அதை கண்டித்து இங்கே இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமலியோ, கே என் நேருவோ, KKSSR ராமச்சந்திரனோ மற்றும் இருக்கக்கூடிய இதர அமைச்சர்களோ, போக்குவரத்துத்துறை அமைச்சரோ, எந்த அமைச்சருமே இது தொடர்பாக எந்த விதமான ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கலை. ஆக இதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கர்நாடகத்திலேருந்து நமக்கு பாத்தியப்பட்ட நமது காவேரி தண்ணியை கொடுப்பதற்கு
திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் போராட்டம் ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டம் செய்யவில்லை. இந்த மாதிரி நிலைமையில் இருக்கிற போது தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியை பாஜக கைப்பற்றினாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இப்படியான நிலைகள் எல்லாம் இருக்கிற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதுவும் எடப்பாடி பழனிசாமி அவசரப்பட்டு விட்டாரோ, மீண்டும் வராதீர்கள் என்று ஹாஷ்டாக் போட்டு அவசரப்பட்டு விட்டாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹாஷ்டாக் போட்டு மீண்டும் வராதீர்கள்னு இணையத்தில் பெரிய அளவுக்கு பரவணுச்சு. நம்மளும் மீண்டும் வராதீர்கள்னு அதில் போட்டோம்னா நம்ம செய்தியும் போக மாட்டாங்குது. ஆக மீண்டும் வராதீர்கள் என்ற அந்த ஹாஷ்டாக் தோற்றுவிட்டது. ஆகையினால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்ய போகுது? காங்கிரஸ் கட்சி அதிமுகவோட சேர்ந்துச்சுன்னா மட்டும்தான் அதிமுகவுக்கு பலம். காங்கிரஸுக்கு ஓட்டு வங்கி கிடையாது. ஆனால் இவர்கள் யாரை எதிர்த்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போடுவாங்க? நாங்கள் வந்து இதில் ஒரிசாவில் மாதிரியும் மற்ற மாநிலங்களில் மாதிரியும் ஆதரிக்கவும் மாட்டோம் எதிர்க்கவும் மாட்டோம் என்றெல்லாம் அரசியல் செய்து தமிழக மக்களிடத்துலேருந்து தப்பித்து விட முடியாது. வட மாநிலத்தில் உள்ளவன் அவனுடைய அறிவு எப்படி இருக்குது, அவன் இந்து மதம் சார்ந்து இருக்கிறான் மதம் சார்ந்து இருக்கான் ஒற்றுமையாக இருக்காங்கிறது வேறு விஷயம். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி அந்தளவுக்கு மதம் சார்ந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிட முடியாது. ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்து மதத்தை முழுக்க முழுக்க எப்பொழுதுமே காயப்படுத்தி வருகிறது. அதனுடைய பிரதிபலனாக திராவிட முன்னேற்ற கழகம் பெருவாரியான இடங்களில் வெற்றி வாய்ப்பு குறைவாக இருக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மை மக்கள் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய ஓட்டுகளும் மற்றும் இதர ஓட்டுகளை எப்படி பெறப்போகிறது என்பது புரியாத புதிராக இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் தேனியில் ரவீந்திரநாத்துக்கு மட்டுமாவது ஒரு எம்பி சீட்டு அப்படிங்கிற நிலைமையிலையாவது அவர்களை ஏற்றுக்கொண்டு நின்றால் மட்டுமே தென் மாவட்டத்தில் வெற்றி வாய்ப்புகளை பெற முடியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்களை நம்பி அரசியல் செய்யாமல் பினாமிகளை நம்பி அரசியல் செய்து திருச்சியில் பினாமி சொல்கிறவங்களை சொல்லி ஒரு மாவட்ட செயலாளர் போட்டிருக்காரு அமமுகலேருந்து வந்தவரை. ஆக அமமுகவிலேருந்து மாவட்டம் வந்தவருக்கு நீங்கள் இங்கே மட்டும் மாவட்ட செலவு போகிறீங்கன்னா அப்போ தஞ்சாவூருக்கு மாச இருக்க மாவட்ட செலவு கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. எடப்பாடி பழனிசாமி பினாமிகளை நம்பி அரசியல் செய்வதை விட்டுவிட்டு மாவட்ட செயலாளர்களை நம்பி அரசியல் செய்வதை என்றைக்கு கையில் எடுக்கிறார்களோ அன்றைக்கு தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு உருவமான ஒரு வெற்றி நிலைக்கு வரும். இருந்த நிலை என்றால் வெற்றி நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி சிந்தித்து செயல்பட்டு ஓபிஎஸ்ஐ இணைத்து கொண்டு ரவீந்திரநாத்துக்கு ஒரு சீட்டு தரணும் வாங்க இப்போதைக்கு வாங்கன்னு சொல்லி இணைச்சிக்கிட்டு பண்ணினால் கண்டிப்பாக ஒரு வெற்றி வாய்ப்பு உண்டு. அதே போல் வேலுமணியை நம்பாமல் நீங்கள் அரசியல் செய்கிற நிலைப்பாடுகள் வேலுமணியை மாட்டி விடுறது மாதிரியான மதுரையில் இறக்குறார் பணத்தை இறக்குறார்னு நீங்கள் அவர்கிட்ட கொடுத்தது திரும்பி வரலங்கிற ஆதங்கத்தில் சொல்கிறீங்களா? அப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு 30 பினாவிகள்கிட்ட பணம் கொடுத்து வச்சுருக்கீங்களா? திருச்சியில் திருக்குமரன் முதற்கொண்டு அவங்கள்ட்டலேருந்துலாம் பணம் வரலங்கிற ஆதங்கத்தில் நீங்கள் பேசுகிறீங்களா அப்படிங்கிறது தெரியல. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்கள் குடநாட்டிலேருந்து 7-8 லட்சம் கோடி பணம் எடுத்தீங்க, எவ்வளவுதான் உங்களுக்கு பணம் தேவைப்படுது? நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு என்ன? ஒரு 10 இட்லி காலையில் நிம்மதியாக சாப்பிட முடியுமா? உடல் அந்தளவுக்கு திரகாத்திரமாக இருக்குதா? உங்களுக்கு வயசும் ஏறிக்கொண்டே போகுது, ஏன் இவ்வளவு பணம் ஆசை அப்படின்னு பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இவர் மறைமுகமான ஒரு கூட்டணி வைத்திருக்கிறார் என்றும் பரவலாக சொல்லப்படுகிறது. என்ன நடக்க போகிறது? எம்பி தேர்தல்களில் மறைமுகமாக நீங்கள் இந்தந்த ஏரியாவில் நீங்கள் ஆள் போடாதீங்க நாங்கள் ஆடு போடலன்னு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு ரகசிய உடன்பாடு வைத்துக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை அனுசரித்து அரசியல் செய்ய போகிறது என்பதை அண்ணாமலை நிர்மலா சீதாராமன் அவர்களிடத்திலும் நட்டாஜி அவர்களிடத்திலும் அமித்ஷா அவர்களிடத்திலும் சொல்ல வேண்டிய இடங்களுக்கெல்லாம் சொல்லி கோப்புகளை கொடுத்து விட்டார். என்ன நடக்கப் போகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ற குழப்பம் நாளுக்கு நாள் நீடித்து வருகிறது. ஆனாலும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி நிலைத்திருக்க வேண்டும். எடப்பாடி வரலாம் போகலாம், ஓபிஎஸ் வரலாம் போகலாம், இந்த கட்சியினுடைய இரட்டைகளை சின்னமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியும் கீழ்நிலையில் கிளை செயலாளர் வரை இருக்கக்கூடிய கட்சி. அதனால தான் நம்ம சீமானு கூட சொல்கிறோம், நீங்கள் கிளை செயலாளர்லேருந்து நீங்கள் தொடங்கி வந்தால் தான் உங்களுடைய கட்சி வெற்றி பெறும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம். கிளை செயலாளர் முதல் தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக அப்படிங்கிற நிலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக இந்த தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுகிறது. அந்த தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுகிற நிலையில் எடப்பாடி வரலாம், ஓபிஎஸ் வரலாம், யார் வேணாலும் போகலாம் வரலாம், யார் வேணாலும் அந்த பதவியில் இருக்கலாம் மாற்றப்படலாம். ஆனால் இரட்டைகளை சின்னம் என்பது நிலையானது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட வெற்றி வாய்ப்புகளை இந்த தமிழக மக்கள் கொடுக்க வேண்டும். ஒரே நிலைப்பாடு கொண்ட இந்த இஸ்லாமியர்களை நாங்கள் வந்து சிறையிலேருந்து விடமாட்டோம், இலவசமாக நாங்கள் 1000 ரூபா கொடுத்தோம், இலவச பேருந்து கொடுத்தோம் என்று சொல்லி கர்நாடகத்தில் காவிரியிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை தருவது
தரம் இருக்கும் கன்னடனை எதிர்த்து போராட்டம் செய்ய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் முன்னின்று போராட முன்வரவில்லை. நமது தமிழக முதல்வரை அங்கே உருவப்படுத்த வச்சு செருப்பால் அடித்து சாணி அடித்து என்னென்னமோ பண்ணுறான், அதை கேட்கறதுக்கு இங்கே இருக்க அமைச்சர்கள் துப்புள்ள எந்த விதமான திராணியும் இல்லை. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கே ஒட்டுமொத்த வெற்றி வாய்ப்புகளையும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் கொடுக்கிற அளவர்களுக்கு நீங்கள் ஒட்டுமொத்தமாக வாக்குகளை நீங்கள் கொடுக்காமல் பகிர்ந்து ஓட்டுகளை கொடுங்கள். அது நாம் தமிழர் கட்சி, அதிமுக, திமுக, பாஜக என்று அனைத்து கட்சிகளுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் என்பதைத்தான் இந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.